இந்த பாடல் எழுப்புகின்ற மைய கருத்து என்ன என்பதை பற்றி பேசாமல் அதை திசை திருப்புவதற்கு ஆயிரம் விளக்கம் வியாக்கியானம் சொல்கிறாங்க. இது ரொம்ப எல்லை மீறி இருக்குது, தரம் தாழ்ந்திருக்கு, தனிநபர் தாக்குதலாக இருக்குது, என்ன அது மாதிரி இருக்குது? இதை ஒருமையில் பேசியிருக்கிறீங்க, உத்தமி உல்லாசம்னு சொல்கிறீங்க, ஏன் சொன்னால் என்ன அதில் என்ன தவறு? இந்த உல்லாசத்தை பற்றி பட்டுக்கோட்டை ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, இந்த உள்ளதை சொன்னால் உத தான் கிடைக்கும் உலகம் இது தாண்டா, அதான் நாங்கள் உள்ள துணிவோடு பொய் சொல்லுவோருக்கு உல்லாச புரிதாண்டா, இது உல்லாச புரிதாண்டா, அதுதான் உங்களை இவங்க அம்மாவுக்கு. இப்போ வளர்ப்பு மகன் திருமணம் நடந்தது, நாடே அதை காரி உமிழ்ந்தது, உல்லாசம் இல்லையாது. சொத்து குவிப்பு வழக்கு என்பது என்ன? 2000 செருப்பு 3000 புடவைன்றது உல்லாசம் இல்லையா? தங்க நகையை ஒட்டியானவமாக பூட்டி கொண்டு நிற்கிறார்களே, அது உல்லாசம் இல்லையா? இதெல்லாம் உல்லாசம் இல்லைன்னா வேற என்ன, வேற என்ன வார்த்தையால் இதை சொல்வது? நீ வாழ வைத்த தெய்வம் இன்னும் கோவலன்னா கொண்டுருவான்னு அமைச்சர்கள் இல்லையா, அது உண்மையா இல்லையான்னு சொல்ல சொல்லுங்க. இந்த பிரச்சனையிலிருந்து திசை திருப்புவதற்காக ஒரு பெண்ணை இழிவுபடுத்தி விட்டார்கள் என்று பேசுவதும் அதை முன்னிறுத்துவதும் இது வந்து இந்த அம்மாவோட அரசியலில் ஒரு உத்தியாகவே இருக்கிறது. ஒரு பெண் என்றும் பாராமல் என் முடியை பிடித்து இழுத்து விட்டார்கள் என்று ஒரு நாடகத்தை அரங்கேற்றினார்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில். அது நாடகம் நான் சொல்லலை, கூட அந்த நாடகத்தில் கதாபாத்திரமாக இருந்து திருநாவுக்கரசு சொல்லியிருக்காரு. அப்புறம் சென்னாரெட்டி என்னை பெண்ணென்றும் பாராமல் இப்படி நடத்தினார் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டாங்க இந்த அம்மா. இன்னொரு பக்கம் ராஜீவ்காந்திக்கு அவர் மனைவி விசுவாசமாக இல்லை, எம்ஜிஆர் மனைவியை வந்து ஜானகி வந்து மோரல் விஷம் வச்சு கொண்டாங்க, இவங்க என்ன வேணால் பேசுவாங்க. அந்தியூர் விஜயா பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாக்கப்பட்ட போது இவங்களுக்கெல்லாம் இதே வேலையாக போச்சு, காசுக்காக பொய் சொல்கிறார்கள் என்று பேசிய பெண்மணி இவங்க. இப்போ சிவகங்கையில் என்ன நடந்தது, அந்த சிறுமிக்கு நடந்தது என்ன? தமிழ்நாடு தமிழ் பண்பாடு இங்கே வந்து பெண்கள் அதிகமாக மதிக்கப்படுறதெல்லாம் பேசுகிறாங்க, ஆனால் அந்த சிறுமிக்கு நடந்த கொடுமைக்கு அதில் முதன்மையான குற்றவாளிகள் போலீஸ் அதிகாரிகள் போலீஸ்காரர்கள். ஒரு போலீஸார் கூட இதுவரைக்கும் கைது செய்யப்படலை, அந்த சிறுமி குற்றம் சாட்டியிருக்கிறார் குறிப்பாக. அதற்கு ஒரு பெண்ணின் ஆட்சி செய்தது என்ன, தன்னுடைய ஆட்சியில் அந்த சிறுமிக்கு இந்த பெண் வழங்கிய நீதி என்ன? ஒரு சிபிஐ விசாரணை எதிர்த்து இவங்க மனு போடுறாங்க, எதிர்த்து வாதாடுறாங்க. இப்படி இப்போ டாஸ்மாக் எடுத்துங்க, டாஸ்மாக்கினால் லட்சக்கணக்கான பெண்கள் அவர்களுடைய நேர்மை அவர்களுடைய ஒழுக்கம் எல்லாமே கேள்விக்குள்ளாக்கப்படுது. இன்றைக்கி புருஷன் செத்துட்டா அது ஒரு விதமான பிரச்சனை, அது இந்த ஆவணப்படத்தில் இளம் வயதில் கைம்பெண்டான பெண்கள் சொல்கிறாங்க, 2 வயது 3 ஆண்டு 3 ஆண்டில் கைம்பெண்களான பெண்கள் ஊரில் போகிற வர ஆம்பளையெல்லாம் இவருடைய நடத்தையை பற்றி ஆராய்ச்சி செய்கிறான். புருஷன் உயிரோடு இருந்தால் அவன் இப்படி குடித்து ஆண்மை இழந்து பெண் வந்து மனைவி யாரோட போகிற நீ உத்தமியா, இது அன்றாடம் அந்த பெண்கள் சந்திக்கிற சித்திரவதை. இதெல்லாம் அந்த ஆவணப்படத்தில் இருக்குது, இந்த தொடர்கள்லாம் நான் சொன்னேன்னா அதிலெல்லாம் இருக்குது, இந்து தொடரில் ஆனந்தவிடன் தொடரில் இருக்குது. அப்போ லட்சக்கணக்கான பெண்களை இப்படி அவர்களுடைய வாழ்க்கையை அவர்களுடைய சுயமரியாதையை கேள்விக்குள்ளாக்கிய ஒரு ஆட்சி, அதை நம்ம கேள்வி கேட்டாக்கா நீங்கள் பெண்களை இழிவுபடுத்தி இந்த பெண்ணை இழிவுபடுத்திட்டீங்க, முதல்வரை இழிவுபடுத்திட்டீங்க, இது வந்து ஒரு தந்திரம், இது பாரதிய ஜனதா கட்சி கையாளுகின்ற ஒரு தந்திரம். நீங்கள் குஜராத்தில் ஏன் இப்படி அப்பாவி முஸ்லீம்களை வந்து கொன்றிருக்கிறீர்கள் அப்படின்னு கேள்வி கேட்டால், அல்லது மாட்டுக்கறின்னு குற்றம் சாட்டி ஒரு அப்பாவி முஸ்லீமை ஏன் கொண்டீங்கன்னு நீங்கள் கேள்வி கேட்டாக்கா, அப்போ நீ அல்லுமா வாதிடுகிறியா, எங்களால் அங்கே கொண்டாங்களே அதை ஆதரிக்கிறியா, நீ இந்துக்களின் எதிரின்னு பேசுவாங்க. அப்போ நீங்கள் தன்னிலை விளக்கம், இல்லை இல்லை நாங்கள் அல்லுமா ஆதரிக்கலை, பின் லாடன் ஆதரிக்கலை, தாவூத் இப்ராஹிம் ஆதரிக்கலை. உங்களை குற்றவாளியாக்கி தன்னிலை விளக்கம் சொல்லுகின்ற நிலைக்கு ஆளாக்குவது என்பது ஒரு ஃபாசிஸ்ட் விவாத உத்தி, அதே உத்தியைத்தான் இவர்கள் கையாளுகிறார்கள். அதற்கு நாம் பலியாக வேண்டுமா என்பதுதான் என்னுடைய கேள்வி. கோவனின் பாடல் பற்றிய விவாதத்தில் இறுதியாக உண்மை வெளிவந்து விட்டது. நேற்று ஊடகங்களிலே இந்த பாடலை வரி வரியாக பிரித்து ஆராய்ந்தார்கள். அதிலிருந்து தேச துரோக குற்றத்துக்கு ராஜ துரோக குற்றத்துக்கு இரு பிரிவுகளுக்கு இடையே மோதலை உருவாக்குவதற்கு இதற்கெல்லாம் எந்த ஆதாரத்தையும் யாராலும் காட்ட முடியவில்லை. கடைசியாக ஒரு முன்னாள் போலீஸ் அதிகாரி சொன்னார், இந்த பாடல் அல்ல பிரச்சனை, அவர்களுடைய ஆன்டிசிடென்ட்ஸை பார்க்க வேண்டும், அவருடைய கடந்த காலத்தை பார்க்க வேண்டும். எது கடந்த காலம்?
இந்த இணையதளத்தை பார்க்க வேண்டும். இந்த இணையதளம் 8 ஆண்டுகளாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. 8 ஆண்டுகளாக இப்படிப்பட்ட கருத்துக்களைத்தான் இவர்கள் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு தீவிரவாத அமைப்பு, தீவிரவாத தளம். இதை முன்னரே நாம் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் என்று அவர் பேசினார். அது உண்மை. இது நாடகம். இந்த பாடலால் தான் ஏதோ பிரச்சனை ஏற்பட்டு விட்டது என்பது போல இவர்கள் இங்கே நடத்தி கொண்டிருப்பது ஒரு நாடகம். வினவு என்ற இணையதளத்தை முடக்க வேண்டும், அல்லது அந்த வினவு என்ற இணையதளம் சார்ந்த புரட்சிகர அமைப்புகளை முடக்க வேண்டும் என்பது இவர்களுடைய நெடுநாள் கனவு, ஆதங்கம். யார் இதை சொல்கிறார்கள்? 1 அதிமுக, 2 பாரதிய ஜனதா, அல்லது இவர்களுக்கு ஆதரவான அரசு அதிகாரிகள், அறிவுத்துறையினர், ஊடக முதலாளிகள், ஊடகவியலாளர்கள். ஏன் வினவை தடை செய்ய வேண்டும்? ஏன் வினவை முடக்க வேண்டும்? ஏனென்றால் அவர்கள் ஒரு முத்திரை வச்சிருக்கிறாங்க. இவர்கள் தீவிரவாதிகள், இவர்கள் ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட், இந்த நிறுவனங்களுக்கு, அரசமைப்புக்கு எதிரானவர்கள். இதுதான் அவர்கள் போடுகின்ற முத்திரை. இந்த அரசமைப்புக்கு எதிரானவர்கள் தான் நாங்கள். அதை நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை, நாங்களே சொல்லுகிறோம். ஏனென்றால் இந்த அரசமைப்பு மக்களுக்கு எதிரானது. இந்த அரசமைப்பு நீங்களே சொல்லிக்கொள்ளுகின்ற விதிமுறைகளின்படியே இயங்க முடியாமல் தோற்றுவிட்டது. அதை நீங்களே ஒத்துக்கொண்டிருக்கிறீர்கள். மக்களுக்கு எதிராக இருக்கின்ற இந்த அரசமைப்பை மாற்றிவிட்டு மக்களுக்கான புதிய ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட், புதிய நிறுவனத்தை, அரசமைப்பை உருவாக்க வேண்டும். ஜனநாயக பூர்வமான அரசமைப்பை உருவாக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். என்ன தப்பு அதில்? நீங்கள் தோற்றுவிட்டதை இந்த டாஸ்மாக் உங்களுக்கு காட்டவில்லையா? டாஸ்மாக்கிலிருந்து கல்வி கொள்ளை வரை, சாராயக்கடை, மணல் கொள்ளை, கிரானைட் கொள்ளை, தாதுமணல் கொள்ளை, குடிதண்ணீர் கொள்ளை, இங்கே கல்வி வியாபார கொள்ளை, எல்லாவற்றிலும் இந்த கொள்ளையை முன்னின்று நடத்துவது அரசாக இருக்கும்போது, இவை எதிலும் தான் இயற்றிய சட்டங்களையே தான் பின்பற்ற முடியாத போது, இந்த அமைப்பின் மீது மக்கள் நம்பிக்கை வைத்து எதற்காக இதன் பின்னால் போக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. இது ஜனநாயக அமைப்பு, இதன் மீது நம்பிக்கை வையுங்கள் என்று இவர்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறார்கள். அதன் பொருள் என்ன? நாங்கள் சொல்லுகிறோம், இந்த அமைப்பு மக்களுக்கு எதிரானது. இதில் மக்கள் கடுகளவேனும் தங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றிக் கொள்ள முடியாது. மக்கள் அதிகாரத்தை நிலைநாட்டிக் கொள்வதன் மூலம்தான் முடியும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். வினவுக்கு எதிராக பேசுபவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அதிகாரத்தை எங்களிடம் கொடுங்கள், நாங்கள் பார்த்துக் கொள்ளுகிறோம் என்கிறார்கள். இதை கொடுக்க முடியாது என்று மறுப்பதிலிருந்து தான் எங்கள் மீது தீவிரவாதி என்று முத்திரை குத்துவது வருகிறது. மக்கள் அதிகாரம் வேண்டும் என்ற தேவையிலிருந்து தான் வினவு இந்த அரசமைப்பை விமர்சிக்கிறது, இந்த கட்சிகளை விமர்சிக்கிறது, இந்த நிறுவனங்களை விமர்சிக்கிறது. இது எங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அல்ல. மக்கள் எங்களை ஏற்பதற்கு காரணம், வினவை படிப்பதற்கு காரணம், வினவு சார்ந்த அமைப்புகளின் பின்னால் திரள்வதற்கு காரணம் நாங்கள் அல்ல. எங்களை பெருமைப்படுத்தாதீர்கள், அந்த பெருமையெல்லாம் உங்களுக்குத்தான் சேரும். டாஸ்மாக் எதிர்ப்பு போராட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒருவேளை உங்கள் நீதிமன்றம் வேலை செய்திருந்தால், ஒருவேளை உங்களுடைய மாவட்ட ஆட்சியர்கள் மக்களுடைய குரலுக்கு செவி சாய்த்திருந்தால், ஒருவேளை இந்த அரசாங்கம் பெண்களின் கண்ணீரை துடைக்க தயாராக இருந்திருந்தால், ஏன் இந்த பாட்டு வைரலாக போகும்போது? நீங்கள் தான் இதற்கு காரணம். நாங்கள் ஒரு சிறு குழு, இவர்களை நசுக்கிவிட்டால் போதும் என்று சொல்லுகிறீர்கள். ஏன் இந்த சிறு குழுவை பார்த்து கவலைப்படுகிறீர்கள்? சிறு குழுதான் என்றால் எதற்காக இந்த கவலை உங்களுக்கு வருகிறது? ஏன்னா இன்றைக்கு இந்த டாஸ்மாக் பாட்டு லட்சக்கணக்கிலே, கோடிக்கணக்கிலே மக்கள் மத்தியில் பரவுகிறது. ஏன் பரவுகிறது? இந்த டாஸ்மாக் பாடலுக்காக, கோவனுக்காக, வினவுக்காக என்று பேசுபவர்கள் எல்லாம் யார்? எங்கள் கொள்கையில் முழுமுற்றாக உடன்பாடு உள்ளவர்களா? இந்த பாடலை எடுத்து வைத்து கொண்டு காங்கிரஸ்காரர்கள் ஆதரித்து பேசுகிறார்கள், எல்லா கட்சியினரும் ஆதரித்து பேசுகிறார்கள், கட்சி அரசியலே தெரியாத மக்கள் பேசுகிறார்கள், பெண்கள் பேசுகிறார்கள். ஏன்? தாங்கள் சொல்ல நினைத்ததை இந்த பாடல் சொல்கிறது என்று அவர்கள் எங்களில் அவர்களை அடையாளம் காண்கிறார்கள். அது உங்களை அச்சுறுத்துகிறது. நாளை இன்றைக்கு டாஸ்மாக்கிலே வந்த இந்த ஆதரவு, டாஸ்மாக் பாடல் பரவிய வேகத்தில்
வேறு விஷயங்களில் இந்த பாடல்களும் இந்த கருத்துக்களும் பரவினால் என்ன நடக்குமோ என்ற அச்சம் உங்களை பிடித்தாட்டுகிறது. அதுதான் எப்படியாவது தடுக்க வேண்டும், ஆன்டிசிடென்ட்டை பார், இவர்களை தடுத்து விட வேண்டும், தீவிரவாத அமைப்பு என்று உளர்கிறீர்கள். ஒருவேளை உங்கள் அதிகார பலத்தை கொண்டு எங்களை தடை செய்வதில் நீங்கள் தற்காலிகமாக வெற்றி பெற்று விடலாம், ஆனால் நீங்கள் மக்களுக்கு எதிராக நடந்து கொள்வதை உங்களால் ஒருபோதும் தடுக்க முடியாது. உங்களை நீங்கள் கட்டுப்படுத்தி கொள்ள முடியாது. சாராய கடையில் பாரில் அதிமுககாரர்கள் கொள்ளையடிப்பதை நிறுத்த முடியுமா? மிடாஸ் சாராய கம்பெனியை நிறுத்த முடியுமா? பிஆர்பி நடத்துகின்ற கிரானைட் கொள்ளையை நிறுத்த முடியுமா? கல்வி கொள்ளையை நிறுத்த முடியுமா? மகிந்தராஜனின் தாதுமணர் கொள்ளையை நிறுத்த முடியுமா? எதை உங்களால் நிறுத்த முடியும்? அதெல்லாம் உங்களுடைய கூட்டாளிகள். ஊழலிலிருந்து அதிமுகவை பிரிக்க முடியாது. ஃபீனிக்ஸ் மகால்களிலிருந்து சசிகலாவை பிரிக்க முடியாது. அது முடியாத வரை எங்களை ஒருபோதும் உங்களால் தடுக்க முடியாது. வினவு இணையதளத்தில் அம்மாவின் மரண தேசம் என்றொரு ஆவணப்படத்தை வெளியிட்டிருக்கிறோம். அந்த ஆவணப்படத்தின் படப்பிடிப்புக்காக விருத்தாசலம் அருகிலுள்ள கச்சராயநத்தம் என்ற கிராமத்திற்கு சென்றிருந்தார்கள் எங்கள் தோழர்கள். கைம்பெண்கள் நிறைந்த கிராமம் அது. அங்கே படப்பிடிப்பை ஏறத்தாழ முடிக்கும் தருணம். பள்ளி சீருடையுடன் ஒரு சிறுவன், ஒரு 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய சிறுவன், மூச்சிறைக்க சைக்கிள் மிதித்து கொண்டு வருகிறான். விசாரித்த போது பக்கத்தில் கிராமத்திலிருந்து வருவதாக சொன்னான். வந்து அங்கே படப்பிடிப்பு குழுவில் இருந்த தோழர்கள் ஒவ்வொருவரிடமும், அண்ணே எங்கூருக்கு வாங்க, எங்கூர்லேயும் இப்படி டாஸ்மாகில் தண்ணி அடிச்சுட்டு செத்து போனவங்க நிறையா இருக்கிறாங்க, அப்பா இல்லாத பசங்க என் கூட படிக்கிற பசங்க நிறையா இருக்கிறாங்க, எங்கூருக்கு வாங்க எங்கூருக்கு வாங்க என்று தனித்தனியே குழுவினர் ஒவ்வொருவரிடமும் நச்சரித்து அழைக்கிறான். குழு தோழர்களுக்கோ அடுத்த ஊருக்கு செல்ல முடியாத நிலைமை. அந்த பையனின் கோரிக்கையை ஏற்கவோ மறுக்கவோ முடியாத ஒரு நிலைமை. வாகனம் புறப்படவில்லை. அந்த பையனும் தயங்கி நிற்கிறான். அவனுக்கு பதில் சொல்ல முடியாமல் படப்பிடிப்பு குழுவும் தயங்கி நிற்கிறது. அந்த பையனை இவர்களால் தடுக்க முடியுமா? அவன்தான் வினவு.